ரெண்டு பேருக்கு மேல வாடி வாசல் உள்ள நுழையக்கூடாதுன்னு காவல்துறை அதிகாரிகள் சொல்லும் போது நாங்க அந்த இடத்துல நாங்க செத்துருவங்க வேற வழியே இல்லை, நாங்க ஒண்ணும் செய்யல, எங்க மாட்டை ஏறி பிடிச்சிக்க, எல்லை கொடியை தாண்டிக்க, எல்லை கொடியை தாண்டி நீ பிடிச்சி மாடு ஆச்சுன்னா அது என்ன செலவானா நாங்க அந்த கஷ்டத்தை கூட நாங்க கொடுத்துட்றோம். காவல்துறை அதிகாரி வந்து கையில பிடிச்சி போட்டாங்களா தெரியுங்க ஐயா, நாங்க கொலைய குண்டியெல்லாம் உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் சார் நாங்க மாடு ஓட்டிட்டு வரோம். ஆனா நீ ரெண்டு பாவம் கூட போகலீங்க, 20 பேர் தான் இருக்காங்க, அப்படியே கைப்பட்டோன்னா மாடு வந்து புடி மாடுன்னு சொல்லி போடுறீங்க. ரெண்டு மைக்கு போட்டுக்கிட்டு இவங்க பரிசு சொல்றாங்க, அவங்க ஆளி ஏற்றாங்கிறாங்க. அப்ப புடி மாடுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது, மாடு வெற்றி பட்டுச்சுங்கிறதும் எங்களுடைய காதல உழுவ மாட்டேது. ஏன்னா நீங்க ரயில நின்றுகிட்டு சொல்றீங்க, நாங்க உயிர்ல எமனோட போராடிக்கிட்டு நாங்க மாடு ஓட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் புடினா நாங்க திரும்ப எங்க மாடுதான் வரோம், எங்க வீட்டுக்கு வந்து எங்க மனுஷ வீட்டுக்கு வர முடியாதுங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள வாங்க. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? பேர் துரைசாமிங்க. சரி, நம்ம சொந்த ஊர்ண்ணா? செந்தாரப்பட்டிங்கய்யா. நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை காலில் வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட மொத்தம் 3 காலம் இருக்குங்க. சரி, எத்தனை வருஷமாக மாடு வந்துட்டுருக்கீங்க? நான் மாடு வந்து 30 வருஷமாக ஆத்துட்ருக்குறேன். சரிண்ணா, இப்போ 2019 வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ சரி 2019 வந்து இங்கே மொத்தம் எத்தனை வாடியில் மாடு ஊத்திங்க? 2019 ஒரே வாடி தாங்க ஐயா மாடை ஊற்றோம். மாடு அவுத்தாக அங்கே போனால் டோக்கன் கிடைக்கல, போலீஸ்காரங்க சில தொல்லை, ஊருக்காரங்களும் டோக்கல் வந்து உள்ளூர்காரங்களுக்கு பார்த்து தர்றாங்க, வெளியூர்காரங்களும் அப்புறம் வாங்க இப்புறம் வாங்கன்னு அவங்க 10 பேத்துக்காக கொடுத்துட்றாங்க. நாங்களும் 10 டோக்கனுக்கு அலைஞ்சு பார்த்தோங்க ஐயா, 10 கிடைக்கல, பசி கிடந்து பட்டினி கிடந்து எங்களால் முடியல. அதை விட்டு போனால் வாடி வாசல்லையும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. உள்ளூருக்கார 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்கு போலீஸ்காரங்களும் ஒத்துழைக்கிறாங்க. அதனால் வந்து எங்கள் வெளியூர்காரங்களும் போனோன்னா எங்களுக்கு வந்து மாட்டை வந்து அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல நெரிச்சல் கொண்டு போனால் அவன் உள்ளூருக்கார மாட்டை வந்து கேட்டில் முன்னால் போட்டுக்கிறானுவ, எங்கள் மாடு உள்ளே விடுறது கூட நாங்கள் அவங்ககிட்ட படாத பாடுபட்டு எங்களுக்கு பெரிய கஷ்டமாக போயிடுதுங்க. மாட்டுக்கும் சிரமம் கொடுத்துட்றானுவ, மனுஷனுக்கும் பட்டினி பசி கிடக்கிறாங்க. நாங்கள் வந்து 30 வருஷத்துனால அதாவது 85-86 மாடு அழைக்கிற காலத்திலாம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. இப்போ 2018-19 ரொம்ப ஒரு சிரமத்தை கொடுத்து இவங்க வந்து எங்களை தாச்சல் பண்ணுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு போனாக்க வெளியூர்காரன் இருந்தாலும் உள்ளூர்காரன் தான் டோக்கன் யார் யாருக்கு எப்படி தரணுமோ அந்த முறையில் எங்களை கொடுத்தாங்களா, நாங்களும் வந்துங்க நல்ல முறையில் மாடு அடைப்போம். மாடு அடைக்கிற ஊர் கிராமத்து பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு சேவை கிடைக்குங்க, அந்த ஊருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. இவங்க என்ன பண்ணான்னா ஜாதி நியாயம் மாதிரி உள்ளூர்காரங்க வந்து 4 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அவங்க டோக்கன் கொடுத்துறாங்க, எங்க டோக்கன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வாடி வாசலில் பார்த்தீங்கன்னா மாடுபிடி வரல நிற்கிறாங்க, அதை வந்து இப்போ எத்தனை பேர் நின்னா உங்களுக்கு பரவாயில்ல இருக்கு? அதாவதுங்க வாடி வாசலில் மாடு அறுத்தா முன்னால் வந்து மாடு தம் பண்ணி போகிறதுக்கு ஒரே சிம்மில் வெளியே போயிடுது மாடு, ஒரே மூச்சில். அதனால் நான் என்ன சொல்கிறேனாக முன்னால் வந்து கேட்டில் வந்துங்க, அதான் வாடி வாசலில் ஒரு 300-400 பேர் ஆள் நிற்கட்டுங்க சார். அப்போ தான் சார் மாடு வந்து விளையாடுறதுக்கோ ஒரு ஆள் ஒரு சந்தோஷம் ஒரு கலாட்டுக்கோ நல்லா இருக்கும் சார். அதனால் ஒரு 400 பேர் நின்றுனா நல்லா இருக்கும் சார் வாடி வாசலுக்கு. இல்லைன்னா அதுக்கு பவரே இல்லைங்க சார், மாட்டுக்கு அர்த்தமே இல்லைங்க சார் மாடு வரத்துக்கு. இப்போ இவங்க கவர்மெண்ட் சட்ட பிரகாரம் வந்து 40-30 பேர் நிற்கிறாங்க. குன்றியில் கை விழுந்ததோ உளுவுலியாங்க மாடு புடி மாடுன்றாங்க. அன்னைய காலத்தில் நாங்கள் 15,000-5,000 மாடு வாங்கி அடைச்சோம், இன்னைக்கு லட்சக்கணக்கில் போட்டு மாடு அடைச்சி ஒரு வருஷத்துக்கு வந்து நாங்கள் எப்படி வச்சாலும் 40,000 அந்த மாட்டுக்கு தீனி செலவே நாங்கள் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு போனதும் அதாவது இங்கிருந்து 4 பாகம் கூட போகல, அதுக்கு இடையில வந்து இவங்க மாடு கைப்பட்ட உடனே மாடு புடி மாடுன்னா அது எப்படி சார்? அதாவது மைக்கு பேசுறவங்க உள்ளூரில் ஜல்லி மாட்டு விளையாட்டுன்னு சொன்னால் வெளியூர்காரங்களை போடுங்க, ரெண்டு மைக்கு போட்டுக்கிட்டு இவங்க பரிசு சொல்றாங்க, அவங்க ஆளி ஏற்றாங்கறாங்க. அப்ப புடி மாடுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது, மாடு வெற்றி பட்டுச்சுங்கிறதும் எங்களுடைய காதல உழுவ மாட்டேது. நல்லா பேசுறவங்கள நல்லா வந்து நல்லா படிச்ச உள்ளவங்கள நல்லா கொஞ்சம் பட்டதாரியாக கொடுத்து மைக்கு பிடிச்சி பேசினா அது எங்களுக்கு 1 மைக்கு பேசினா நல்லா காதில் உழுவுங்க, 2 மைக்கு பேசினாலும் எங்களோட காதில் சரியாக உழுவுலிங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலை, எங்கள் மாட்டை ஏறி பிடிச்சிக்க, எல்லை கொடியை தாண்டிக்க, எல்லை கொடியை தாண்டி நீ பிடிச்சி மாடு ஆச்சுன்னா அது என்ன செலவு
பாவம்னா நாங்க அந்த கஷ்டத்தை கூட நாங்க கொடுத்துட்றாங்க. ஆனா நீ ரெண்டு பாவம் கூட போவலீங்க, 20 பேர் தான் இருக்காங்க. அப்படியே கைப்பட்டோன்னா மாடு வந்து புடி மாடுன்னு சொல்லிவிடுறீங்க. அப்ப எங்க மாடு 1 லட்சம் 1.5 லட்சம் போட்டால் எங்களுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? அல்லது வந்து வெளியூருக்காரங்க வந்து நாங்க தங்கி அங்க இருக்கிறோம்னு சொன்னாக்க எங்களுக்கு என்ன சாப்பாடு போக்குவரத்தா பண்றீங்க? அது இல்ல, அது எங்களுக்கு வேணாம் சார், எங்களுக்கு சொந்த சௌரியம், அதை நாங்க வந்து பாத்துக்கிறோம் புடிச்சுக்கிறோம். அதாவது அலைச்சல்ல வெளியூருக்காரங்களுக்கு வந்து டோக்கன், உள்ளூர்காரங்களுக்கு எத்தனை பேர் கொடுக்குறியோ அத்தனை பேத்துக்கு டோக்கனை கொடு, இல்லையா 500 பேருக்கு டோக்கனை கொடுத்தா 500 பேத்துக்கு மேல வர மாட்டேன், வெளியே தள்ளு போகட்டும், அதுக்கு டோக்கன் இல்லங்காத மாட்டேன், உள்ள விடக்கூடாது நீங்க. அதாவது வாடி வாசல்ல மாடு ஓட்டிட்டு போகல, காவல்துறை அதிகாரிங்க அதாவது முன்முகத்துல கேட்ல இருந்துகிட்டு ஒவ்வொரு மாடா ரைனு பண்ணி விட்டா பரவாயில்லைங்க. நாங்க மாடு ஓட்டிட்டு உள்ள நுழையறோம், எங்க மாடு வந்து அதாவது 10 கவுரு போட்டு 10 ஆளு சேர்ந்து நாங்க வாடி வாசலுக்கு மாடு ஓட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாட்டுக்கு 2 பேரை தவிர போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ உள்ள 2 பேர் பிடிச்சோம்னா அந்த 2 பேரும் நாங்கள் செத்துருவோம். அதுக்கு கவர்மெண்டோ அதிகாரியோ காவல்துறையோ அவங்க நஷ்டடி ஏற்றுக்க முடியாதுங்க. அதனால முன் கேட்டு வாயில் ஒவ்வொரு மாடாக காவல்துறை அதிகாரிய முன் கேட்டில் ஒவ்வொருத்தரும் அனுப்பி மட்டும் விட்டா போதுங்க. ஒரு மாட்டுக்கு வந்து குறைஞ்சது 6 பேர் காவல்துறை அதிகாரம் விட சொல்ல, நாங்களும் அதிகமாக 10 பேர் வரல. அதனால ஒரு மாட்டுக்கு 6 பேர் பேர் நாங்க மாடு அடைச்சிக்கிறோம் சார். அதனால காவல்துறை அதிகாரிங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஆளுங்களுடைய புடிகாரங்களை கண்ட்ரோல் பண்ணி அதாவது அடக்கமா இப்படி போங்கப்பான்னு சொன்னா நாங்க பெரிய சந்தோஷப்படுவோம். இத்தனை பேர் தான் பிடிக்கணும்னு காவல்துறை அதிகாரி சட்டம் போட்டா எங்களால மாடு உள்ளே எங்களால மாடு ஓட்டிக்கிட்டு வர எங்களுக்கு அனுமதியே கிடைக்காதுங்க. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 6 பேர் 7 பேர்த்த விடுங்க, அதுக்கு மேல இருந்தா காவல்துறை அதிகாரிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியே தள்ளி விடுங்க சார். அதனால வந்து நாங்க உங்களை வருத்தப்பட போறது கிடையாது. ஏன்னா நீங்க ரயில நின்னுகிட்டு சொல்றீங்க, நாங்க உயிரில எமனோட போராடிக்கிட்டு நாங்க மாடு ஓட்டிட்டு வரோம் அப்படிங்கும் போது நீங்க 2 பேர் புடினா நாங்க திரும்ப எங்க மாடு தான் வரோம், எங்க வீட்டுக்கு வந்து எங்க மனுஷ வீட்டுக்கு வர முடியாதுங்க சார். அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஐயா, அதாவது எங்களை ஒரு 6 பேர்த்த அனுமதி கொடுங்க சார், எங்களுக்கு போதுங்க சார்.